ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை டைம்லாம் வண்டி ஓட்டும் போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் ஃப்ளக் கிட்ட இருக்கிற இந்த ஒயரில் பட்டுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி சடனாக வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஆஃப் ஆமருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷனை பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு அரை மீட்ரு வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா 13 ரூபா இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கு ஓஸு. இந்த வாஷிங் மிஷினில் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஓஸ் இது. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பார்க் ஃப்ளக்கு ரிமூவ் பண்ணிட்டு இதில் இருக்க அடாப்டரை வந்து பார்த்திங்கன்னா கழட்டணும். நம்ம இந்த மாதிரி ஹோஸை இதில் விட்டுட்டு அந்த ஒயர் எவ்வளோ தூரம் வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, பிளேடு கீடு வச்சு. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஹோஸை அந்த ஒயருக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஹோல்ஸ் உள்ள போட்டு இந்த பிளக்கு போட்டுருவோம். இந்த மாதிரி ப்ளக்கோட அடாப்டரே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், வண்டி சுத்தமாக ஆஃப் ஆகுது பாருங்கள். ஊற்றுறீங்களா? ஊற்றுறேன். ஆக்சிலேட்டர் கொடுங்கண்ணா, அப்படியே போதும் போதும் நான் ஊற்றிக்கிற மிச்சம், நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம் நம்ம. இப்போ வண்டி ஆக்சிடென்ட் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ நான் திருப்பியும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே நான் திருப்பியும் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். நான் ஆக்சிடென்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஓஸ் பைப் மாட்டியிருக்கிறதுனால ப்ளக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே படாமல் நம்ம 1 லிட்டர் கேன் தண்ணி அப்படியே ஊற்றிருக்கோம், அப்பயும் வண்டி ஆஃப் ஆகலை. இந்த மாதிரி ஒரு ஓஸ் மட்டும் வாங்கி மாட்டிடுங்க. ரெயின் டைமில் வண்டி நல்லா ஓட்டலாம், நம்மளுக்கு ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற பிரச்சனை, தண்ணி படுற பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இதில் தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் எதுவும் வச்சுருக்கா மாதிரி கிளாஸ்லேயோ இல்லை டம்ளரு அதாவது சொம்பு இந்த மாதிரி இது வச்சு ஊற்றிட போகிறீங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றுங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லைனா அதில் வர கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.